இந்தியாவில் வந்து மிகப்பெரிய கடற்கரை. அதனால் நீர்வழிப்போக்கு வந்து மிக முக்கியமானது இந்தியாவில். போக்குவரத்துக்கும் சரி, சரக்கு கப்பல்கள் இந்த மாதிரி நிறையா போகிறது. இந்தியாவில் முக்கியமாக 13 துறைமுகங்கள், பெரிய துறைமுகங்கள் இந்தியாவில் இருக்குது. அதில் 3 எண்ணூர், சென்னை, தூத்துக்குடி, 3 நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அதில் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பல பொருட்கள், பல விஷயங்கள் நம்ம கப்பலில் நம்மளுக்கு ரொம்ப உபயோகமாக நீர்வழி போக்குவரத்து இருக்கு. இதில் வந்து முக்கியமாக கப்பல் போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறது நம்ம அரசு சார்ந்த போக்குவரத்து கழகம். அது பல விஷயங்களை வந்து மேற்பார்வையிட்டு கவனித்துக்கிறது. மற்றபடி நம்ம புக்கில் அந்த இந்திய துறைமுகங்களை பற்றின ஒரு அழகான படம் இருக்குது. பக்கம் 118 பார்த்தீங்கன்னா அதில் எங்கெங்க துறைமுகங்கள் இருக்குது அப்படின்னு அழகாக ரெட்டு இங்க் வச்சு போட்டிருக்காங்க. கொல்கத்தா, அடுத்ததா விசாகப்பட்டினம், முக்கியமானது ஃபுல்லாக எண்ணூர், தூத்துக்குடி, சென்னை, கொச்சி, மங்களூர், பானாஜி, மும்பை, ஜவஹர்லால் நேரு துறைமுகம், மேலே போனீங்கன்னா போர்ட் பிளேயர், போர்ட் ட்ரஸ்ட். நீங்கள் புக்கில் பாருங்க, இந்த முக்கியமான துறைமுகங்கள் எல்லாம் உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருக்காங்க, அந்த மேப்லேயே தெரியும். அதே மாதிரி அது கீழே பார்த்தீங்கன்னா குறி விளக்கமும் ஒன்று போட்டிருக்கோம். சிவப்பு கலரில் போட்டிருந்தா முக்கிய கடல் துறைமுகங்கள், ப்ளூ கலரில் இருந்தால் இடைநிலை கடல் துறைமுகங்கள். அதையும் பார்த்துட்டு பாருங்க, உங்களுக்கு எளிதாக புரியும். அந்த போக்குவரத்தில், நீர்வழி போக்குவரத்தில் படகு, அதிவேக படகு, கப்பல், இந்த மூணில் வந்து நடக்குது நீர்வழி போக்குவரத்து. ஓகேங்களா? அதை ஒரு வாட்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வான்வழி. நன்றி.